ஹாய் ஹலோ விவேஸ் வெல்கம் டு சேவிங்ஸ் பிளான் 2023. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் வழங்கக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது யாரெல்லாம் இந்த ஸ்கீமை தொடங்க முடியும், நமக்கு இப்போ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணால் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அப்டேட் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மாதம் மாதம் வருமானம் வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம். அதாவது நம்ம ஒரு லம்சம் அமௌண்ட் ஒன் டைமாக நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி மந்த்தும் மாதம் மாதம் நமக்கு நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த எத்தனை வருஷத்துக்கு இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ அதனோட கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் நமக்கு ஒன் டைமாகவே நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஸோ மத்திய அரசை எடுத்து நடத்துறதுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆனது சேஃப் அண்ட் செக்யூர்டாக 100% கேரன்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும். அடுத்ததாக இந்த ஸ்கீமை யாரெல்லாம் தொடங்க முடியும் அப்படின்னு பார்த்தாக்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கீமை தொடங்கலாம். அதில் மைனரும் இந்த ஸ்கீமை தொடங்க முடியும். 18 வயசுக்கு உட்பட்டவங்களும் இந்த ஸ்கீமை தொடங்குறாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனை பேஸ் பண்ணி இந்த ஸ்கீமை தொடங்க முடியும். சிங்கிளாகவும் ஜாயிண்ட்டாகவும் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை தொடங்கிக்கலாம். அதாவது ஜாயிண்ட்டாக தொடங்குற பட்சத்தில் 3 பேர் வரைக்கும் ஜாயிண்ட் ஆகி இந்த ஸ்கீமை மந்த்லி இன்கம் ஸ்கீமை தொடங்க முடியும். அடுத்தது டெபாசிட் லிமிட். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணி நம்ம இந்த ஸ்கீமை தொடங்க முடியும். அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு மினிமம் 1000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்கீமை தொடங்க முடியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிங்கிளாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றவங்க 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் டெபாசிட் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக 3 பேரோ 2 பேரோ சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாக்க 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியும். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமினுடைய கால அளவு அப்படின்னு பார்க்கும்போது 5 வருஷம். ஸோ நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு அந்த 5 வருஷமும் மாதம் மாதம் நமக்கான இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்தினுடைய முடிவில் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டரில் 3 மாதத்துக்கு ஒரு டைம் போஸ்ட் ஆஃபீஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி இந்த 3rd குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு 7.40 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க நம்ம இந்த ஸ்கீமை தொடங்கும் போது நமக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்களோ அந்த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 5 வருஷத்துக்குமே பொருந்தும். அடுத்தது ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர். நம்ம 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து 2% அமௌண்ட்டை சார்ஜஸாக பிடிச்சிப்பாங்க. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கோம், 3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வித்ட்ராவல் அதாவது ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணுறோம் அப்படின்னாக்க 2% அப்படின்னும் போது 2000 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸாக பிடிச்சிக்கிட்டு 98000 ரூபாய் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்கீமே நம்ம ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணுறோம் அப்படின்னாக்க 1% அதாவது 100000 க்கு 1000 ரூபாய் நமக்கு மைனஸ் பண்ணிவிட்டு சார்ஜஸாக பிடிச்சிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 99000 நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. அடுத்தது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னும் போது நம்ம இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமே நம்ம தொடங்கியிருப்போம். இந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தாராளமாக நம்ம இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாமினி ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீமில் வழங்கிட்டுருக்காங்க. ஸோ நாமினி யாராச்சும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம நாமினியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இடைப்பட்ட காலத்தில் வேறு ஏதாச்சும் நாமினியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் வழங்கிட்டுருக்காங்க. அடுத்தது இந்த திட்டத்தில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு என்ன மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 லட்சம் ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு மாதமும் 616 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். அதாவது டோட்டலாக இந்த 5 வருடத்தில் 37000 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 137000 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும் இப்போது இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி. அடுத்தது 3 லட்சம் ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒவ்வொரு மாதமும் நமக்கு 1850 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த 5 வருடத்தினுடைய முடிவில் 111000 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்கும். ஸோ மெச்சூரிட்டியா அப்படின்னு பார்க்கும்போது 411000 ரூபாய் நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கிடைச்சிருக்கும். அடுத்தது 5 லட்சம் ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு மாதமும் 3083 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே மாதம் மாதம் கிடைக்கும். ஸோ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 185000 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 685000 ரூபாய் வரைக்கும் நமக்கு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் நமக்கு கிடைச்சிருக்கும்.
அதே போல் 10 லட்சரூபா நம்ம இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு மாதமும் 6166 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலாக இந்த 5 வருடத்தினுடைய முடிவில் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 370000 ரூபாய் நமக்கு கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1370000 ரூபாய் நமக்கு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைச்சிருக்கும் இந்த 5 வருடத்தினுடைய முடிவில். ஸோ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னாக்க, கையில் ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னாக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.